ஓகே ஆஸ்கா, ஸோ துபாய் சீரீஸோட லாஸ்ட் அஃபீஷியல் வீடியோ அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் வருது, எஸ்பி ஃபோக்கஸில் வரலாம். இதில் நம்ம புஜ் கலிஃபாக்கு மேலே போனதை உங்களுக்கு அப்படியே ஃபுல் கவரேஜாக காட்ட போகிறோம். நாங்கள் அங்கே போனப்போ எங்களுக்கு நிறையவே சம்பவம் நடந்தது, வச்சு செஞ்சாங்க. அதை தாண்டி அங்கே போனப்போ எங்களுக்கு சில இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி, மறல்ற மாதிரி நிறைய விஷயம் நடந்தது. அதை தாண்டி நிறைய யூடியூபர்ஸ் காட்டாத சில விஷயத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்றதையும் சொல்கிறேன் வீடியோ கடைசியில். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், உண்மையாலுமே நல்லாயிருக்கும். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி சேனல் பேர் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், என்னோட பேர் எஸ்பி. ஸோ இதே மாதிரி இங்கே நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம், அதை எடுத்து போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோக்களை போயிடலாம். ஓகே ஆஸ்கார், ஸோ நீங்கள் துபாய் வந்த உடனே சென்ட்ரு பாயிண்டாக இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலிஃபா. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா துபாய் மால் இருக்கும். ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். துபாயில் ஆல்மோஸ்ட் எந்த இடத்துலேருந்து பார்த்தாலும் புர்ஜ் கலிஃபா தெரியும், ஏன்னா அந்தளவு ஹைட்டுன்றதுனால. நீங்கள் உள்ளே போயிட்டு புர்ஜ் கலிஃபா உள்ள சுற்றி பார்க்கணும்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து மூணு வகையான டிக்கெட் ஆப்ஷன் இருக்குது. நம்பர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ப்ரைஸு, அதோட மூணு ப்ரைஸ் நான் கடைசியாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிறது தான் நாங்கள் போனது. அங்கே வந்து நீங்கள் வந்து டாப் ஆஃப் தி டாப் போகலாம். அதுக்கு மேலே இன்னொரு டாப் இருக்குது, பட் ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப ஹைட் வித்தியாசம் இருக்காது. அதில் வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. தேர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் ஆனால் தேர்ட் ரொம்ப ப்ரைஸ் அதிகம், அதனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணல. ரெண்டாவது தான் போனோம். ப்ரைஸ் மூட கடைசி சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க ஓகேங்களா. நான் ரெண்டாவது போய் செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சோம். போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு கேமரா தாண்டி என்னென்ன கேதர்ஸ்லாம் தேவைப்படுமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் போனோம். அழகாக அங்கே பார்த்துட்ருக்கோம். கீழே இருந்தே பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மினியேச்சர் வச்சு தான் வச்சிருந்தாங்க. புர்ஜ் கலிஃபா எப்படி கட்டினது, அதை தாண்டி அங்கே எப்படி இப்படிலாம் இருக்குன்ற மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் வச்சுருந்தாங்க. புர்ஜ் கலிஃபா கட்டினதோட கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அழகாக காமிச்சிருக்காங்க. கிராஸ் ஆகி உள்ளே போயிட்டே இருக்கோம். அங்கே செக்யூரிட்டி செக்அப் இருக்குது. அங்கேயே அவங்க சொன்னாங்க, என் கிரைனேட்ஸ் வச்சிருக்கீங்களா, கன் வச்சிருக்கீங்களா, எடுத்துகிட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஏன் வச்சிருக்க போகிறோம்னு சொல்லிட்டு அவங்களே சிரிச்சுட்டு தான் சொன்னாங்க. சரினு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அதை தாண்டி உள்ளே போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மைக் வச்சுக்கிட்டு கேமரா வச்சு வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். ஐ மீன் ஃபோன் வச்சு தான் எடுத்தோம். அது வந்து பார்த்தோன்னா வந்து லைட்டாக வந்து பார்த்தாங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு வந்து உங்கள் பேக்கை செக் பண்ணணும்னு சொல்லி செக் பண்ணாங்க. நார்மலாக எல்லாத்துக்கும் மட்டும் செக்அப் தான். பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா கொஞ்சம் வச்சிருந்தோம், மைக் கொஞ்சம் வச்சிருந்தோம், எக்ஸ்ட்ரா வச்சிருந்தோம் பார்த்தோன்னே இல்லை பிரதர் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நிற்க வச்சுட்டு உட்கார வச்சிட்டாங்க. எங்களுக்கு வந்து பக்குனு தூக்கி போட்டுச்சுனா இவ்வளோ காசு போட்டு செலவு பண்ணி டிக்கெட் ரேட் இவ்வளோ போட்டு வாங்கி நாங்கள் உள்ளே போக முடியாமல் பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது, நிறைய கேஜெட்ஸ் இருக்குது, மைக் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது கிடையாது, வீடியோ எடுக்க அலவுடுனாங்க, கேமராவும் அலவுடுனாங்க, பட் ஆனால் விளாகிங் அலவுடு கிடையாது. நம்ம மைக் எடுத்துகிட்டு போய் விளாகிங் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. என்னடா எல்லாம் நல்லா போதேன்னு பார்த்தேன், லைட்டாக ஒரு வர அள்ளுவிட வச்சிட்டாங்க. நான் வந்து அந்த இடத்துல எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் அதை பார்த்தார் வந்து தட்டை தானே வந்தார், எடுக்கக்கூடாது அப்படின்னாரு. சரி ஓகே டெலிட் பண்ணியாச்சு, ரீசன்சி டெலிட்டையும் போய் பண்ண சொன்னாங்க. அதுக்கடுத்து பேக்கில் வந்து ஏர்பாடெல்லாம் வச்சிருந்தோமா, கேஜெட்டு மைக்கெலாம் வச்சிருந்தோமா, இங்கே வச்சுட்டு போயிருங்க அப்படின்ட்டு. அவங்களோட இது, அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. பாருங்க அதோட வந்து ஒரு லுக்கா லைக் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம உள்ள போறோம், போய் பார்ப்போம் என்ன இருக்கு அப்படின்ட்டு. எங்களுக்கு என்னது இது, சரி ஓகே எங்கே இருந்தாலும் ஃபுட்டேஜ் எடுத்து வந்து நம்ம இப்படி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சரி ஓகேன்ட்டோம். பட் ஆனால் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி சீல் பண்ணி ஒரு பேக்கில் வந்து ஒரு குடோன் மாரி இருந்து அதில் வச்சுட்டு வந்து நீங்கள் அப்படியே போங்க அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, நம்ம வெறும் வந்து ஐஃபோன் வச்சுட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள கவர் ஆகி போயிட்டே இருந்தோம். அப்படி போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு மூணு கியூ இருந்தது. ஐ மீன் பேஸ் ப்ரைஸு, மீடியம் ப்ரைஸு, ஹை ப்ரைஸ்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ப்ரைஸ்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அதுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சில் ஓட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் லிஃப்ட் ஓகேங்களா. நீங்கள் வந்து இங்கேருந்து நடந்தெல்லாம் ஸ்டெப்ஸ்லாம் போக முடியாது, சத்தியமாக செத்து போயிடும். ஏன்னா வந்து பண்றாங்க உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த ஃபுல்லா கிளாஸ் வச்சு அந்த விஷுவலா காமிச்சிருந்தாங்க. நான்
நான் உங்களுக்கு அப்படியே வந்து நான் எதுவுமே பேசாமல் ஒரு 10-20 செகண்டுக்கு வந்து அந்த விஷுவலை முட்டு காட்டுறேன். அது அப்படியே எப்படி இருக்குன்னு பாருங்க, பங்கமாக இருக்கும். ஒரு வேற சூப்பரா இருந்தது. ஒரு தடவை போய் பார்க்கணும்னு நினைச்சோம், பட் நெக்ஸ்ட் டைம் இன்மேட்டு ஃபியூச்சர்ல போறோம்னா அதை நான் கண்டிப்பா ட்ரை பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன். அது உண்மையாலுமே நல்ல கான்செப்டா இருந்தது. நீங்க அப்படியே பாக்கிறப்ப என்னடா இது அழகாக ஹெலிகாப்டர் புக் மட்டும் போலாமான்னு சொல்லிட்டு, பட் ஆனால் அப்படி ஒர்க் ஆகாது. நீங்க நினைச்ச நேரத்தில் உட்காந்துட்டு இங்க வந்து ஹெலிகாப்டர் வரணும்னா வராது. அதுக்குன்னு சில இடம் இருக்கு, அந்த இடத்துல நீங்க புக் பண்ணி போற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது. எனவே அதை அப்படியே அங்கிருந்து பார்த்தோம், பாக்கிறப்ப அந்த ஞாபகம் தான் வந்தது. என்னடா இது அழகாக போயிருந்தோம்னா அங்கிருந்து ஒரு டாப் வியூல புர்ஜ் கலிஃபாவை பாக்கிறப்ப எப்படி இருக்கும்னு ஒரு ஃபீல் இருந்திருக்கும்ல, அதை மிஸ் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் ஃபியூச்சர்ல போட பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க போனது ரெண்டாவது ஸ்டேஜ்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நாங்கள் போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுத்தாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரேபியன் கேக் மாதிரி இருந்தது, அப்புறம் டேட்ஸ் இருந்தது. இந்த மூணு ஐட்டம் தான் தருவாங்க, பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிடெட். சரி ஓகே, இது போதும், எங்களுக்கு வேறு எதுவுமே தேவைன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் ஜூஸ் மேலே குடிச்சிருப்போம், டேட்ஸ் மட்டும் அவ்வளோ சாப்பிட்ருப்போம் கேக்கு. பட் நல்லா இருந்தது, ஒரு மாதிரி ரிச்சாக சாப்பிட்ட மாதிரி இருந்தது, பட் ஆனால் பத்தல. அதனால நாங்கள் நிறைய தடவை வாங்கி சாப்பிட்டு அந்த இதை மேட்ச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே ஒரு இடம் இருக்குது, அழகாக அந்த சோபாவில் உட்காந்து அந்த விஷயம் பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரியான செட்டப் இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சரி ஓகே, இங்கே பாத்ரூமோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி உள்ளவே பார்த்தோம். ரொம்ப பேசிக்காக இருந்தது, நல்லா இருந்தது, மீன் ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்தது. ஓகே, அதெல்லாம் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போனது வந்து ஒரு நல்ல டைம், ப்ரைம் டைம். ப்ரைம் டைம்ன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லாட் ரொம்ப டக்குன்னு புக் ஆகிடும், ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆனால் அதில் இருக்க பெரிய ப்ளஸ் என்னன்னா நீங்கள் வந்து பகல் டைமையும் பார்க்கலாம், நைட் டைமையும் பார்க்கலாம். நாங்கள் போன கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சன் இது அவர் மறையிறது அந்த இதை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நைட் ஆகி நைட் டைம் வரைக்கும் அங்கே இருந்தோம். அந்த விஷுவல் அப்படியே காட்டுறேன் நீங்கள் பாருங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு மாடி இருக்குது, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்பாகவே இருக்கும். ஸோ அதை வந்து நைட் டைமில் பார்க்குறப்ப விஷுவல் பங்கமாக இருந்தது. ஏன்னா நம்மளோட இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புல் வயல் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சராக ஸ்கேல் போட்டு வரைஞ்சி வச்ச இடம் மாதிரி இருக்கும். அது நைட் டைமில் பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தது பார்க்குறப்ப. ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் லைட்டு போட்டு வச்சிருக்காங்க, எல்லா பில்டிங்குமே அவ்வளோ அழகாக லைட்டை வச்சு டெக்கரேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. எனவே அந்த விஷுவலை நான் அப்படியே பேசாமல் உங்களுக்கு வந்து காட்டுறேன், அதை பாருங்கள் வேற லெவலாக இருக்கும். ஆஸ்காடி இங்கே என்ன பிரச்சனைனா இது வந்து நான் ப்ரைம் டைம், அதாவது வந்து நீங்கள் இவ்வளோ காசு கட்ட தேவையில்லை, கொஞ்சம் கம்மியாக காசு கட்டினாலே போதும். ஆனால் இதுவே ப்ரைம் டைமோட சூப்பராக இருக்குண்ணா.
ஓகே ஆஸ்கார் ஸோ நைட் விஷயில் பார்த்துருப்பீங்க உண்மையாலுமே பகலோட நைட்டு ஒன்று கொஞ்சம் பார்க்க வேறு லெவலாக இருந்தது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நான் சில விஷயத்த வந்து அதிகமாக நிறைய பேர் எந்த யூடியூபர்ஸுமே காட்டல, அதை காமிக்கிறேன். என்னன்னா அங்கே சின்ன சிறு கடலாம் இருந்தது, சின்ன சிறு கேம்ஸ் இருந்தது, அதெல்லாம் தேவையில்ல. அப்படியே அதை தாண்டி வந்தீங்கன்னா துபாய் ஃப்ரேமில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வச்சு மேலே நடந்தால் உடையதுமே வச்சுருப்பாங்க. அதையும் தாண்டி வந்தீங்கன்னா அப்படி பக்கத்துலேயே ஒரு விஆர் கேம் ஒன்று இருக்கும், முன்னாடியே புக் பண்ணணும். ஐ மீன் அங்கேயும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு ஒரு 3000-4000 கிட்ட சார்ஜ் பண்ணாங்க. எனக்கு கேட்குறப்ப என்னடா அது இவ்வளோ அதிகமாக இருக்கின்ற மாதிரி ஃபீல் இருந்தது. பட் நம்ம துபாய் விஆர் மாலுக்கு போய் ஒரு ஷார்ட் போட்டிருப்போம், அந்த ஷார்ட்ஸ் வேணால் கீழே உங்களுக்கு லிங்க் மாதிரி தானே ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட இது ஒன்று கொஞ்சம் பெட்டராக இருந்தது. என்னன்னா நீங்கள் வந்து அந்த கிளாஸை மாட்டிக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலிஃபா மேலே டாப்பில் ஏறி அங்கே ஒரு மிஷின் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் செஞ்சுட்டு கீழே குதிக்கணும். நான் சிம்பிளாக சொல்கிறேன், நான் அப்படியே விஷுவல் ஃபுல்லாக போட்டு விட முடியாது, லைட் லைட்டாக போட்டு விட்றேன். நீங்கள் அந்த விஷுவலை நான் பேசுகிறப்ப நான் வந்து விஆர் நிறைய பார்த்துருக்கேன். பார்க்குறப்ப இது என்ன பண்ணுற போது விஆர் வந்து நம்ம போட்டோன்னா அந்த ஃபீலே வந்துருமான்ற மாதிரி ஒன்று இருக்கும்ல, அது அப்படியே உடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலை வந்து அந்த விஷுவல் எனக்கு கொடுத்தது. அந்த ஹெலிகாப்டரை போகணும்னு ஃபீல் பண்ணல, அந்த ஃபீலை வந்து இது கொடுத்தது. உண்மையாலுமே நல்லா இருந்தது பங்கம். அதில் வந்து நம்ம மேலே போயிட்டு கீழே பேராசூட்டில் குதிக்கிற மாதிரியான ஒரு விஷுவல் இருக்கும். அந்த விஷுவலுக்கு வந்து பின்னாடி ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் வந்து அதை மானிட்டர் பண்ணிட்டு இருப்பார். நம்ம கீழே விழுறமா கரெக்டாக யூஸ் பண்ணுறமான்னு சொல்லி பார்க்குறது. ஒரு தள்ளி விடுவாரு, தள்ளி விடுறப்ப உண்மையாலுமே விழுற மாதிரியான ஒரு பயம் வரும். அந்த விஷுவலோட அதை பார்க்குறப்ப உண்மையாலுமே பங்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து துபாய் அந்த புர்ஜ் கலிஃபா வந்து பார்த்தீங்கன்னா பகல் டைமில் எப்படி இருக்கும், நைட் டைமில் நீங்கள் வந்து ஒன்று கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா அந்த விஷுவல் எப்படி இருக்கும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கட்டாததுக்கு முன்னாடி அந்த விஷுவல் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஒரு கேமரா மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்ப திருப்ப அந்த இடத்துல முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த விஷுவலில் நீங்கள் அப்படியே லைவாக பார்க்கலாம். அந்த மாதிரியான செட்டப்லாம் இருந்தது. கொடுத்த காசை வந்து ஃபுல்லாக கழிச்சு வந்து நண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வெளில போடான்னு சொல்கிற வரைக்கும் நாங்கள் வந்து கட்ட சரிக்கு அவங்க உட்காந்துட்டு இருந்தோம். என்னென்ன இருக்குது எல்லாத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாக பார்த்தோம். ஆல்மோஸ்ட் நான் இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி போனோம், அங்கே போயிட்டு என்னென்ன நடக்கும் அப்படின்ற ஃபுல் ப்ரொசீஜருமே காமிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலாக கீழே இறங்கி வர வேண்டியதான். இறங்கி வர்றப்போ உங்களுக்கு அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த மாதிரி இல்லை. போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்தது, இறங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவு இல்லை. அண்ட் இன்னொன்று என்னன்னா இப்போ நம்ம ரோலர் கோஸ்டரோ இல்லை வேறு இதுலேயே போகிறோம்னு வச்சுங்களேன், இப்போ இங்கேருந்து சடனாக மேலே போகிறோன்னா அந்த ஒரு மாதிரி ரஷ் இருக்கும்ல, அட்ரினல் ரஷ், ஒரு மாதிரி வயிற்றெல்லாம் கலக்கும் இல்லையா. பட் ஆனால் அந்த எந்த ஃபீலுமே இல்லை. அது எப்படி பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல, பட் ஆனால் அது ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனது. சரி ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பேன். இப்போ ப்ரைஸ் எவ்வளோ, அந்த 3 டிக்கெட்டோட ப்ரைஸ் எவ்வளோ, நாங்கள் என்ன போனோம், அதுக்கான என்ன சார்ஜ் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த இனாம் இனாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸாக ஒரு 3800 ரூபாயிலேருந்து 4000 ரூபா கிட்ட வரும். ஸோ அது ப்ரைஸ் ரேஞ்சை பொறுத்து மாறும். பட் ஆனால் ஒரு 5000 ரூபாயிலேருந்து 3000 ரூபா கணக்கு வச்சுங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நாங்கள் போனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு டிக்கெட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 9000-10000 கிட்ட வரும். அதை தாண்டி நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 3000-4000 நினைக்கிறேன். அதில் வந்து நாங்கள் வந்து அந்த விஆரோட இதை வந்து நாங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதை ஆட் பண்ணிங்க. ஃபைனல் ப்ரைஸாக இருக்கிறதா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது. என்னன்னா இப்போ செகண்டுக்கும் தேர்டுக்கும் உள்ள வந்து விஷுவல் டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக கிடையாது. இப்போ என்ன ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, நீங்கள் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டில் ஒரு ஹைட் டென்னுக்கிட்ட லாஞ்சு ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுன்றது உங்களுக்கு ஒரு ஃபீல் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணால் அது வந்து அப்ராக்ஸாக ஒரு 18-19000 கிட்ட வரும். எல்லாத்தோட திரகம்ஸ் டீடெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வரேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்கேஸ் நீங்கள் போறீங்கன்னா அட்லீஸ்ட் பேஸ் ப்ரைஸாக ட்ரை பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா உண்மையாலுமே நல்லாயிருக்கும், அது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு அவ்வளோ ஹைட்லேருந்து ஒரு விஷுவலில் பார்த்துருக்கவே மாட்டோம் இல்லையா. நம்ம அதிகபட்சம் பார்த்து நம்ம லைட் ஹவுஸாக இருக்கும் இல்லை அதை தாண்டி ஒரு மலையிலேருந்து பார்த்துருப்போம். பட் ஆனால் இது வந்து ஒரு வித்தியாசமான விஷுவலாக இருக்கும், ஒரு மேன் மேடு இவ்வளோ பெரிய இன்ஜினியரிங் மார்வலில் பார்க்குறப்ப நிறைய விஷயம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆச்சு. ஸோ அதுக்காக தான் எனவே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் உண்மையாலுமே ஃபஸ்ட் போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாஷ் அவுட் ஆகிட்டோம். என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்களேன்ட்டு. ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி ஜாலியாக சொல்லிருப்பேன், ஏன்னா இந்த வீடியோ ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக போனோன்ட்டு. பட் ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு, ஏன்னா அது எதுவுமே எடுக்க மாட்டாங்களோன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அது ஓரளவு மேனேஜ் பண்ணி எடுத்துட்டோம். மற்றபடி அங்கே சொல்கிறதுக்கு எந்த குறையுமே கிடையாது, வேறு லெவலாக இருந்தது. பட் ஆனால் அந்த விஷயம் மட்டும் ஒரு மாதிரி கடுப்பாக இருந்தது. ஏன்னா நாங்கள் நார்மலாக ஃபோன் மட்டும் தான் வச்சிருந்தோம், ஃபோன் மைக்கு ஒரு கேமரா, ஏன்னா அவங்களே கேட்டிருந்தோம் எடுக்கலாமான் சொல்லிட்டு, அவங்களே எடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து ஏன் அப்படி பண்ணாங்கன்றது எங்களுக்கு தெரியல, அது ஐடியா இல்லை. எனவே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இதுதான் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் வர துபாய் வீடியோ லாஸ்ட்டு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது ஒரு ஃபாரின் ட்ரிப் போகிறோம்னு வச்சுங்களேன், அது முடிஞ்சளவு சீக்கிரமாக போட பார்க்குறோம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து 7-star ஹோட்டல், துபாய் பட்ஜெட்டு, அப்புறம் ஃப்ரேம் அது வந்தால் வரும்னு நினைக்கிறேன். எஸ்பி ஃபோக்கஸில் அதை ஃபாலோ பண்ணி வச்சுங்க, எஸ்பி ஃபோக்கஸ் செக் பண்ணி பார்த்துங்க. அவ்வளோ அந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. வீடியோ முடிச்சிக்கலாம்.